கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 6. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் மனதில் பதித்து வைத்திருப்பது நலம். நமது சொந்த வேலைகளை செய்து முடிக்க நமக்கு திராணி போதாது என்பதே இதன் பாடம். நமக்கு தெய்வீக வழிகாட்டுதலும் ஆலோசனையும் அவசியம். மனித கணிப்புகள் அது எவ்வளவு பெரிய அபூர்வபூர்வமாக இருந்தாலும் நம்பக்கூடாதவை. மனிதனுக்கு தற்கிருத்தியாக வெகு நேர்த்தியாக தோன்றுகிற வழிகளில் நடந்தால் அது ஏமாற்றத்திலும் மரணத்திலும் இரண்டாம் மரணத்திலும் முடியும். உண்மையாகவே ஞானமான வழி என்னவென்றால், நம்முடைய பலவீனத்தை அறிவீனத்தையும் உணர்ந்து நமது சிருஷ்டிகரான தேவனை நோக்கி கெஞ்சுவதேயாகும். வேதாகமம் சொல்கிறது, வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்ற வசனத்தை கவனிக்கிறவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். இந்த தேவ வழிகாட்டுதலை எவ்வளவு இளமையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ அவ்வளவு பலன் கிடைக்கும். நமது சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு இசை பண்ணுவது சுலபமாக இருக்கும். கர்த்தரின் வழிநடத்துதல் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம், திருப்தி மற்றும் சமாதானம் மிகவும் வெளியேறப்பெற்றதாக இருக்கும். நமக்குரிய யாவற்றையும் தேவனிடம் அர்ப்பணம் செய்து அவரது சித்தம் நம்மில் நிறைவேற ஒப்புக் கொடுத்தால் நீதிமானக்கப்பட்ட விசுவாசியாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கம் ஆகலாம் என்பதே. ஆமேன்.